வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் இந்த வரக்கூடிய இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று இந்த வாக்கிய கணித முறைப்படி சனி பகவானுடைய பேர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்கு சனி பகவான் வந்து மூணுக்கும் நாளுக்கும் உடையவர் மூணுக்கும் நாலுக்கும் உடையவர் அப்போ மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் மூணுங்கிறது இளைய சகோதரம் மூணுங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் மூணுங்கிறது ஒரு இடம் மாற்றம் நாலுங்கிறது சொத்து ஸ்தானம் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணிய சனி பகவான் பார்க்குற வீடு அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்கள் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்ற பாக்கிய வீட்டையும் பார்க்குறாரு சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல வலுப்பெற்று ஐந்தாம் இடம் என்ற புத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடம் என்ற தந்தை ஸ்தானத்தையும் பன்னெண்டாம் இடம் என்ற அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்குறாரு கல்யாணமாகி பத்து வருஷம் ஆச்சுங்க எனக்கு இன்னும் குழந்தை இல்லை நான் தந்தை ஆவேனா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வைங்க அவர் இப்போ தந்தை ஆவார் ஏன்னா ஐந்தாம் இடம் என்ற புத்திர பேரையும் ஒன்பதாம் இடம் என்ற தந்தை ஸ்தானத்தையும் மூணாம் இடம் என்ற வீரிய ஸ்தானத்தில் உட்காந்து சனி பகவான் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் என்ற அயனசேன போகஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஸோ ஐந்துங்கிறது புத்திர பேர் மூணுங்கிறது முயற்சி ஒம்பதுங்கிறது அப்பாவாகிறது பன்னெண்டுங்கிறது ஐனசைன போகஸ்தானம் ஸோ யாருக்கெல்லாம் கல்யாணமாகி லேட்டாச்சு இந்த விருச்சிகளுக்கான விருச்சிக ராசி குழந்தை லேட்டாகுது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ மூணுங்கிற ஒரு முயற்சி மூணுங்கிறது ஒரு மாற்றம் மூணுங்கிற ஒரு மருத்துவ முறை பன்னெண்டுங்கிறது மருத்துவ முறை எடுத்தால் ஐந்து என்ற குழந்தை பேரும் ஒன்பது என்ற தந்தை பாக்கியமும் பன்னெண்டு என்ற ஒரு மருத்துவ முறையும் செய்யும் பொழுது இந்த மூன்றும் கிடைக்கிறது கிடைக்க போகுது இவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலம் அதே மாதிரி பக்கத்து இடத்த வாங்கணும் மூணுங்கிறது நம்ம எட் நாலுங்கிறது சொத்து மூணும் அஞ்சும் பக்கத்து இடம் நாலுங்கிறது சொத்து அதுக்கு மைனஸ் மூணாம் இடம் அதுக்கு ப்ளஸ்ஸு ஐந்தாம் இடம் அப்போ நாலுங்கிற சொத்து அதுக்கு ஐந்தாம் இடங்கிறது அடுத்த வீடு மூணாம் இடங்கிறது பக்கத்து சொத்து பக்கத்து சொத்தை விலைக்கு வாங்கலாமா வாங்கலாம் அதுக்கு எதாவது லோன் கிடைக்குமா மூணுங்கிற சனியோட வீடு கண்டிப்பாக லோன் கிடைக்கும் அதுக்கான டாக்குமெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஐடி எல்லாம் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான லோன் கிடைக்கும் சரி அதே மாதிரி ஒரு நீண்ட தூர யாத்திரை போக முடியுமா வாரணாசி காசி அந்த மாதிரி போக முடியுமா போக முடியும் வெளிநாடு போக முடியுமா வெளிநாடு போக முடியும் ஏன்னா ஒன்பது பன்னெண்டாம் இடத்தை இயக்குறாரு ஒன்பதுங்கிறது நீண்ட தூர பிரயாணம் சில பேர் அஞ்சாம் இடங்கிறது குழந்தை ஒன்பதுங்கிறது நீண்ட தூர பிரயாணம் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு மூணுங்கிறது விசாவுக்கான முயற்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாமு அதுக்கான விசாவுக்கான முயற்சி எடுத்தால் கிடைக்குமா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்தால் கிடைக்கும் ஒரு ஐம்பது வயது நபர் இருக்கார் ஐயா குழந்தைய வந்து ஃபாரினில் படிக்க வைக்கனு ஆசைப்பட்றேன் முடியுமா முடியும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிஹெச்டி பண்ணுறாங்க நிறைய பேர் ரொம்ப வருஷமாக பிஹெச்டி பண்ணுறேங்க எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு ஐந்துங்கிறது படிப்பு மூணுங்கிறது முயற்சி ஒன்பதுங்கிறது ஹையர் ஸ்டடீஸ் பன்னெண்டாம் தான் உயர்ந்த படிப்பு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதே மாதிரியே ஒரு நீண்ட தூர யாத்திரை போகிறதுக்கான யோகமும் உண்டு அதே மாதிரியே ஒரு சொத்து வீடு வண்டி வாகன யோகம் உண்டு உங்கள் ராசிக்கு அவர் மூணுக்கும் நாலுக்கும் உடையவர் காலபுருஷனுக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஸோ இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுக்கலாமா கண்டிப்பாக வலித்து கொடுக்கலாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் விருச்சிகலக்கணம் விருச்சிக ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் என்ற உபஜயஸ்தானத்தில் வருவதால் வெற்றி நிச்சயம் இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் மகர ராசியில் பிறந்த கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியில் குரு சுக்கரன் சூரிய பகவான் இந்த மூணு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சுக்கரன் சூரிய பகவான் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ பிறந்த கால ஜாதகத்தில் அதே மாதிரி கடகத்தில் குரு சுக்கரன் சூரியன் யாருக்கெல்லாம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி ராசியில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொற்காலம் சூரியன் என்பவர் வளர்ச்சி சுக்கரன் என்பவர் அளவான பணம் சுக்கரன் என்பவர் சுகபோகம் குருங்கிறது மிதமிஞ்சிய பணம் அப்போ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ ரிஷபத்தில் கடகத்தில் கண்ணியில் மகரத்தில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கோ இந்த சனி சனிப்பயிற்சி கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க பொருளாதாரத்தில் உயர்வாங்க பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும் நிறைவான வாழ்க்கை அமையும் எந்த துன்பமும் இல்லை இதில் ராகி எது இல்லாமல் இருக்கணும் இந்த கிரகங்கள் மட்டும் இருந்தால் அருமையாக இருக்கும் இந்த சனி சனிப்பயிற்சி இன்பத்தையும் நல்ல வளத்தையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ உங்களை என்றும் வாழ்த்தும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்